ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமிழ்தம்பூ. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கல்யாண பொண்ணுக்கு நாங்கள் ஜுவல் செட்டு வந்து புக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கடைக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே பார்த்த ஒரு சில கலெக்ஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இதான் என் சேனலுக்கு முதல் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் ரெண்டு செட்டு வந்து எடுக்கணும். ஸ்டோன் வச்சது ஒன்று, பிளெயினாக கோல்டில் வரும் இல்லையா, அது வந்து முகூர்த்தம்காகன்னு சொல்லி ரெண்டு செட்டுமே வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் பார்த்த ஒரு சில கலெக்ஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் அப்படியே காட்டுறேன். ஸோ ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி பார்த்தோம், கோல்டையும் பார்த்தோம், ஸ்டோன் வச்ச மாதிரியும் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இது வந்து நெக் பீஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு சோக்கர் மாதிரியும் கீழே ஒரு ஹாரம் மாதிரி பெருசாக வந்து வரக்கூடியது, அதுக்கு வந்து ஜிம்மிக்கி அந்த மாதிரி வரும். அண்ட் அது இல்லாமல் இந்த மாதிரி வந்து குட்டி நெக் பீஸ் ரெண்டு பீஸாக வரக்கூடியது, நெக்லஸ் மாதிரியும் ஹாரம் மாதிரி அதுக்கு இயரிங்ஸோட செட்டாக வரக்கூடிய மாதிரியும் வந்து நிறைய வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுலேயே நிறைய மாடல் இருக்குது. அண்ட் இது எல்லாமே வந்து நம்ம ரெண்டுக்கு வந்து எடுப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி செட்டு தான் முதல்ல நாங்கள் வந்து பார்த்துட்ருந்தோம். இதில் வந்து மூணு பீஸ் நமக்கு வந்து வர மாதிரி இருக்குது, இல்லை சோக்கர் மாதிரி வந்து ஒரு பெரிய ஹாரம் மாதிரி வரக்கூடிய ரெண்டு பீஸ் நெக் பீஸ் வர மாதிரியும் இருக்குது. இது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. குட்டி குட்டியாக அந்த ஸ்டோன்ஸ் ஆகட்டும், அந்த டிசைன்ஸ் எல்லாமே குட்டி குட்டியாக போட்டு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ முகூர்த்தம்க்கு இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை வங்கி, அதுக்கப்புறம் நெத்தி சுட்டி, பின்னாடி ஜடைக்கெல்லாம் வந்து வைப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து செட்டாக வரக்கூடியது. 1500 அந்த மாதிரி ரெண்டுக்கு வந்து ரேட் வந்து சொல்லியிருந்தாங்க. இது பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அது மாதிரியே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அந்த மயில் டிசைன் போட்ட மாதிரி வரக்கூடிய ஒரு செட்டு, இதுலேயுமே நெக் பீஸ் வந்து ரெண்டு வந்து நமக்கு வரும். அது போக வங்கி, அதுக்கு பின்னாடி ஜடைக்க வைக்கிறது, நெத்து சுட்டி, கம்மல் வந்து ஒரு சிலதில் வந்து ஜிமிக்கி வந்துச்சு, ஒரு சிலதில் நார்மல் கம்மல் வரும் இல்லையா டிசைன், அந்த மயில்னா மயில் டிசைன் போட்ட மாதிரி அந்த மாதிரியும் வந்து வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு செட்டு, இதுலேயும் வந்து நெக் பீஸ் வந்து ரெண்டு வந்து வரக்கூடியது, சோக்கர் மாதிரி ஒன்று, அதுக்கப்புறம் ஹாரம் மாதிரி பெருசாக வந்து வரக்கூடியது. இதில் கையில் போடுற வங்கி அண்ட் இடுப்பில் போடுற அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாத்துலேயுமே. இதெல்லாம் வந்து பின்னாடி ஜடையில் வைப்போம் இல்லையா, அது இது வந்து ஒட்டியானோம். ஸோ சின்னதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் அதோடய ஜிமிக்கி செட்டு பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ பொதுவாக எனக்கு வந்து இந்த ட்ரெடிஷ்னல் அப்படின்னு போடும்போது ஜிமிக்கி போட்டால் எல்லாத்துக்குமே, யாருக்குனாலுமே ஜிமிக்கி போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நான் அந்த செட்லேயே வந்து ஜிமிக்கி இருக்கிற மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ப்ரிஃபர் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து இன்னொரு செட்டோட சோக்கர், இது வந்து வங்கி. நம்ம முன்னாடி இந்த செட்டு பார்த்தோம், நாங்கள் திரும்பவும் வந்து பார்க்குறதுக்காக எடுத்திருக்கோம். இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. டிசைன்ஸ் எல்லாமே குட்டி குட்டி ஸ்டோன் வச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் அது போக இந்த மாதிரி ஆக்சிடைஸில் ஸ்டோன்ஸ்லன்னு சொல்லி நம்ம அந்த மாதிரி நிறைய வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க, வித் இயரிங்ஸோட வரக்கூடிய மாதிரி கலெக்ஷன்ஸும் அவங்கக்கிட்ட இருந்துச்சு. இந்த ஃபுல் செட்டு பார்த்திங்கன்னா 3 பீஸ் வரக்கூடியது நெக்குக்கு, அது இல்லாமல் நமக்கு வங்கி, ஜிமிக்கி, தலைக்கு வைக்கிறது, ஒட்டியானம், நெத்தி சுட்டி அந்த மாதிரி செட்டு எல்லாமே நமக்கு வந்து சேர்ந்து வரும். இதோட ரெண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1500 அந்த மாதிரி வந்துச்சு. அடுத்த செட்டு பாருங்கள், இதுவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப ட்ரெடிஷ்னலாக. அதோட கலர், அந்த ஸ்டோன் பார்த்திங்கன்னா கலரே வந்து ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதுவுமே 3 பீஸ் வருது நமக்கு. மீதி இதெல்லாமே வந்து அந்த ஜடைக்கு வைக்கிற பின்னாடி வைப்போம் இல்லையா, அது இதுலுமே வந்து ஜிமிக்கி கொடுத்துருக்காங்க பாருங்கள், அழகாக இருக்குது ஜிமிக்கி. ஸோ அது இல்லாமல் இது வந்து ஒட்டியானோம். எல்லாமே சேம் செட்டுனாவே நமக்கு தெரியும் இல்லையா, எல்லாமே வந்து ஒரே மாதிரி டிசைனில் நமக்கு வந்து வரக்கூடியது. ஸோ கோல்டில் அவ்வளோதான் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. சரி, ஸ்டோனில் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நைட்டு போடுறதுக்கு ஸ்டோன் செட்டு வந்து ஒன்று வேணும், கல் செட்டு. ஸோ கல் செட்டு பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட ஒயிட்டில் இல்லாமல் கோல்டு மிக்ஸ் ஆன மாதிரி தான் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதிலிருந்து ஒரு 2-3 செட்டு மட்டும்தான் பார்த்தோம். ஸோ இதுவுமே வந்து சோக்கர் மாதிரி வந்துட்டு பெரிய ஒரு ஹாரம் மாதிரி வருது, இதுலேயும் ஒயிட்டு வித்து பிங்க் ஸ்டோன் மிக்ஸ் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுலேயே வந்து ஜடையில் வைக்கிற அந்த இதில் செட் எல்லாமே இருக்குது, நெத்தி சுட்டி,
ஒட்டியானம் அதெல்லாமே இதுலேயுமே வரும். ஸோ இது வந்து பீகாக் டிசைன், மயில் டிசைன் மாதிரி போட்டிருக்கறனால எல்லாத்துலேயும் அதே மாதிரி டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒட்டியானம் பாருங்கள், ஒட்டியானம் நல்லா பெருசாகவே அழகாக இருக்குது பார்க்கறக்கு. இதுலேயும் வந்து ஜிமிக்கி வருது பாருங்கள் ஸ்டோனில். இது வந்து கையில் கட்டுவோம், வங்கி கட்டுவோம் இல்லையா, அது வந்து அதுமே அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த செட்டுமே வந்து 1500 ரூபாய் சொன்னாங்க ரெண்டுக்கு. அடுத்த ஒரு செட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரே மாதிரி பிளெயினாக, அதுவுமே வந்து மயில் டிசைன் போட்ட மாதிரி தான், சோக்கர் மாதிரி ஒன்று வந்து, அதுக்கப்புறம் பெரிய ஹாரம், நெத்தி சுட்டி, பின்னாடி ஜடைக்கு வைப்போம் இல்லையா, ஸோ அதுலேயும் வந்து சின்னது பெருசுன்னு சொல்லி மிக்ஸ் பண்ணி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா வங்கி, ஒட்டியானம், நெத்தி சுட்டி அப்படிங்கிறது எல்லாமே வரும். எல்லாமே ஒரே கலரில் வரக்கூடிய ஸ்டோன்ஸ் இதெல்லாம். ஸோ ஸ்டோனில் இந்த ரெண்டு மட்டும்தான் மெயினாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் நாங்கள் பார்த்த ஒரு சில கலெக்ஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காட்டியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.